கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே முந்திரி காடு டெண்டர் முன்கூட்டியே விடுவதால் கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்படுவதுடன் முந்திரிக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விடியா அரசின் வனத்துறை அமைச்சரிடம் திமுகவைச் சேர்ந்த விவசாயிகள் புகார் அளித்துள்ளது. காட்சிக்குள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நறுமணம் இருப்பது குறிச்சி கிராமத்திற்கு இடையே வனச்சருகத்திற்கு சொந்தமான முந்திரி காட்டை திமுக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பார்வையிட்டார். அப்போது வெளிநாடுகளில் இருந்து முந்திரி இறக்குமதி செய்யப்படுவதால் உரிய விலை கிடைக்கவில்லை எனவும் வனத்துறைக்கு சொந்தமான முந்திரி காட்டை அதிகாரிகள் முன்கூட்டியே டெண்டர் விடுவதால் கோடிக்கணக்கில் நஷ்டம் அடைவதாகவும் திமுக அமைச்சரிடம் அக்கட்சியைச் சேர்ந்த விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். இதனால் அதிர்ந்து போன திமுக அமைச்சர் மற்றும் உடன் இருந்த அதிகாரிகள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். விவசாயிகளே கண்டுகொள்ளாத அரசாக விடியாத அரசு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரேட்டும் அதிகம், கவர்மெண்ட் பிக்சட் பண்ணிடுது ஆன்லைன்ல. வேற எப்படி பண்ணலாம்? அந்த பிக்சர் விட்ட மாதிரி 12 மாசம் விட சொல்றது சார். வேற ஒண்ணும் நீங்க ப்ரூன் பண்ணதுனால லேட்டஸ்ட் எல்லாம் ஃப்ளோரிங் ஸ்டார்ட் ஆகி ஷூட் எல்லாமே வந்துச்சு சார், காய்ப்பு வந்துச்சுங்க சார்.